அஸ்லாம் வலைக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க இப்போ நம்ம குவைத்தோட முக்கிய செய்திகளை போகலாம். குவைத்தில் இப்போ ரீசன் நடந்த சோதனையை வந்து குவைத்தோட காவல்துறையினர் வீடியோ வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 8 பேருக்கு மேலே வந்து கைது பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க என்ன தெரிவிச்சிருங்க அப்படின்னா இவங்க எல்லாருமே வந்து விசா இல்லாத காரணத்தினால கைது செய்யப்பட்டதாகவும் இதுக்கப்புறமா வந்து நிறைய பேர் தேடப்படக்கூடிய கேஸில் கைது செய்யப்பட்டதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. ரமலான் வந்துடுச்சு அப்படின்னா குவைத்தில் வந்து செக்கிங் அதிகமாக தான் இருக்கும். குறிப்பாக வந்து பிச்சை எடுக்கிறது, இந்த மாதிரி விசா இல்லாத ஆட்களை வந்து டார்கெட் பண்ணி தான் செக்கிங் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கப்புறமா இன்னொரு ஒரு முக்கியமான செய்தியுமே இருக்குது. நீங்கள் குவைத்தில் டெலிவரி டிரைவர் இல்லை அப்படின்னா, ஏதாவது பக்காலில் டெலிவரி பாயாக இருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. இப்போ ஜஹ்ராவில் வந்து ஒரு டெலிவரி ஆள் கையில் வந்து ஒரு குவைத்தி என்ன பண்ணியிருக்கா அப்படி அப்படின்னா, அவர் கையில் இருந்த போலியான 20 தினார் நோட்டை கொடுத்துட்டு அவர் ஆர்டர் பண்ண ஃபுட்டையுமே வாங்கிட்டு அவர் வந்து மிச்ச காசு நல்ல தினாரையுமே வந்து திரும்ப வாங்கியிருக்காரு. இது கடையில் அந்த 20 தினாரை செக் பண்ணி பார்க்கும்போது அது போலியானதுன்னு தெரிய வந்திருக்கு. ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க நண்பர்களே. இந்த மாதிரிலாம் கூட நூதன மோசடி நடந்துகிட்ருக்கு. இதுக்கப்புறமா வந்து குவைத்தோட செய்தி சேனலில் வந்து ஒரு அருமையான நியூஸ் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இந்த குவைத்திகள் வந்து ரோட்டில் செய்யக்கூடிய அராஜகங்கள் என்னது அப்படின்னா, நடு ரோட்டில் வண்டி நிறுத்துறது, இல்லை அப்படின்னா நடைபாதையில் வண்டி நிறுத்துறது, ரோட்டில் எதிர் திசையில் காரை ஓட்டிட்டு வர்றது, ஒன்வேயில் கார் ஓட்டிட்டு வர்றது, இந்த மாதிரி செயலில் வந்து அல்ஹபாத் செய்தித்தாள் என்ற செல்லக்களுடைய ஒரு செய்தித்தாளில் இருந்து லைவாகவே வந்து ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரிலாம் வந்து எதுக்காக வந்து பண்ணுறாங்க, அந்த ரிப்போர்ட்டையுமே வந்து அவங்க சமூக வலைதளங்க பரப்பிட்டுருக்காங்க. ஸோ இதன் காரணத்தினால இது ரொம்பவே ஒரு சென்சிட்டிவான விஷயமா பார்க்கப்படுது. எதுக்காக வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க? ஏன்னா நிறைய பேர் வந்து குவைத்திகள் வந்து டிராஃபிக்கை வந்து ஒபே தான் பண்ணுறாங்க, மதிக்க தான் செய்கிறாங்க. குறிப்பிட்ட சில ஆட்கள் மட்டும்தான் இந்த மாதிரி கம்பிகளை உடைக்கிறது, எக்கச்சக்கமாக வண்டி ஓட்டுறது, ரோட்லேயே சர்க்கஸ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் செய்துட்டுருக்காங்க. இதுக்கடையில் இந்த பெண்மணிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சல்யூட் கொடுத்தாங்கன்னு குவைத்தில் நடக்கக்கூடிய இந்த பெரிய பிரச்சனைகளை வந்து அழகாக வந்து ஒரு நியூஸாகவே வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றின கருத்து என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். இதுக்காக இந்த செய்தியை நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு டிரைவருக்கு தான் வந்து இவங்க பண்ணக்கூடிய வழிகள் எல்லாமே தெரியும். ஸோ நீங்கள் ஒரு டிரைவராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு புதிய செய்தியுடன் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.